நேரம் ஆண்டவரை நாம் ஆராதிக்க போகிறோம். நம் ஆராதனைக்கு நுழைவதற்கு முன்பாக ஜபமாக சில பாடல்களை பாடுவோம். கோரஸ் நம்பர் பாடல் புத்தகத்தில் 34 சாங் நம்பர் 34 கோரஸ் சாங் புக்கில் லிட் யுவர் லிவிங் வாட்டர் ஃப்ளோ ஓவர் மை ஷோர். உந்தன் ஜீவ ஊற்று எண்ணில் பாயட்டுமே என்ற கோரஸ் பாடலை நாம் பாடுவோம். Let your living waters flow over my soul. Let your Holy Spirit come and take control of every situation that has troubled my mind.
ஆண்டவரை நாம் ஆராதிக்க வேண்டும் என்றால் இந்த பாடலில் சொல்லப்பட்ட வார்த்தையின்படியே எந்த சிந்தை தாக்கும் எந்த சூழ்நிலையும் எந்த பாரம் கவலைகள் வைத்துவிட்டேன். நாம் எப்பொழுது ஆண்டவருடைய பாதத்தில் நம்மளுடைய பாரங்களை கவலைகளை வைத்து விடுகிறோமோ அப்பொழுது தான் நாம் ஆராதனை செய்ய முடியும். ஆகையினால தான் ஜெபமாக இந்த பாடலை பாடும்படியாக நான் கேட்டுக்கொண்டேன். நம் ஜெபமாக இந்த பாடலை பாடுவோம் என்றால் நம்மளுடைய பாரம் கவலைகள் எல்லாம் இயேசு பொறுப்பெடுத்துக் கொள்வார். அவர் தருகிற சந்தோஷத்தினாலே ஆறுதலினாலே தேறுதலினாலே தேவ பிரசன்னத்தினாலே தேவ சமூகத்தினாலே தேவ வல்லமையினாலே நம்மை நிரப்புவார். ஹல்லேலூயா. சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். மீண்டுமாய் கூட நம் ஜப சிந்தையோடு கூட நாம் பாடுவோம். உந்தன் ஜீவ ஊற்று என்னில் பாயட்டுமே. உந்தன் ஜீவ ஊற்று என்னில் பாயட்டுமே. உந்தன் ஆவி என்னில் தங்கியாலட்டுமே. எந்தன் சிந்தை காக்கும் எந்த ரெஸ்ட் எடுக்கலான்ட்டு உட்காரலான்னு பார்க்குறீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம இயேசுவின் பெயரை உச்சரிக்கும் பொழுது எல்லாரும் வாய்களை திறந்து அந்த பெயரை உச்சரிக்கலான்னு நினைக்கிறேன். அல்லேலூயா. அதே போல் தந்தை ஆவியே என்று நாம் சொல்லும் பொழுது நமக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்வார். பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்வார். நான் இந்த ஆராதனைக்கு ஆயத்தமாகும் பொழுது நான் யோசித்தேன், நாம் எத்தனை பாடல்கள் பாடுகிறோம் என்பது முக்கியமல்ல, எப்படி தேவ சமூகத்துக்குள்ளே நுழைகிறோம் என்பது தான் முக்கியம். அல்லேலூயா. நிறைய பாடல்களை பாடி தேவ சமூகத்தை நாம் இழந்து போகிறவர்களாய் காணப்படுறோம். ஆனால் ஒரு பாட்டையே அது அர்த்தத்தை உணர்ந்து பொருளை உணர்ந்து நாம் பாடுவோம் என்றால் நிச்சயமாக கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. ஆகையினால நம்ம எல்லோரும் சொல்லுவோம், இயேசு 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 தந்தை.
சொல்லுங்க, இயேசு 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 சொல்லுங்க, இயேசுவே என்று சொல்லுங்க. ஓ ராஷாத்தா நாமா, அதுதான் துதி, அதுதான் துதி. எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம் இயேசு. ஹாலேலூயா 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 ஹாலேலூயா. அந்த தூயவரை நாம் பார்க்க வேண்டும், அந்த தூயவரை நாம் பார்க்க வேண்டும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இந்த பரிசுத்தமான தேவனை நாம் பார்க்க வேண்டும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஓ ஜீசஸ் ப்ரைஸ் தி லார்ட் ஹல்லேலூயா. ஓ ஜீசஸ் ஓபன் தி ஐஸ் ஆஃப் மை ஹார்ட் லார்ட், ஓபன் தி ஐஸ் ஆஃப் மை ஹார்ட், I want to see you, I want to see you. Open the eyes of my heart, Lord, open the eyes of my heart, I want to see you, I want to see. I am lifted.
திரும்ப சொல்லலாம் என்று நினைக்கிறேன். ஒரே ஒரு வார்த்தை தான், என்னவென்றால் உம்மை நான் பார்க்கணும். அல்லேலூயா. எல்லாரும் சொல்லுவோமா, இயேசுவே உம்மை நான் பார்க்கணும், இயேசுவே உம்மை நான் பார்க்கணும், உம்மை நான் பார்க்கணும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எல்லோரும் கேட்போம், நல்ல சத்தத்தை உயர்த்தி கேட்போம், உம்மை நான் பார்க்கணும், உம்மை நான் பார்க்கணும் ஆண்டவரே, உம்மை நான் பார்க்கணும்,
ஆசையாக கேளுங்க, பார்க்கலாம். ஆசையாக கேளுங்க, ஏசப்பா உம்மை நான் பார்க்கணும், உன் முகத்தை நான் பார்க்கணும், உன் முகத்தை நான் பார்க்கணும். ஆண்டவரே, அதற்காக தான் இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிறேன், அதற்காக தான் இந்த ஆராதனைக்கு நான் வந்திருக்கிறேன். எவ்வளவு பிரயாசத்தின் மத்தியில, கஷ்டத்தின் மத்தியில, பிரயாணங்கள் மத்தியில நான் வந்திருக்கிறேன் ஆண்டவரே, நான் வந்திருக்கிறேன் ஆண்டவரே. உம்மை நான் பார்க்க வேண்டும், உம்மை என் கண்கள் பார்க்க வேண்டும். என் கண்களை திறந்தருளோ, என் கண்களை திறந்தருளோ. உம்முடைய மகிமையின் பிரகாசத்தை என் கண்கள் காண வேண்டும், என் கண்கள் காண வேண்டும். ஓ ரபா காஷாதாரா, ஓ ரகமகரஷந்தாலா. நீ தூய, நீ தூய, நீ தூய, நீ ஹோலி, யூ ஆர் ஹோலி, யூ ஆர் ஹோலி லார்ட். ஓ ரபா காஷாதனமலா, ஓ ரிகதன சந்தரமதரபதா. ஹாலேலூயா, 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 ஹாலேலூயா. நம் பாஸ்டர் அவர்கள் இந்த ஆராதனை நடத்தும்படியாய் சொல்லும் பொழுது எனக்கு வேதத்திலே ஆண்டவர் ஒரு வசனத்தை காண்பித்தார். ஏசாயா 54:1, பிள்ளை பெறாத மலடியே மகிழ்ந்து பாடு, கர்ப்ப வேதனை படாதவளே கம்பீரமாய் பாடி ஆனந்த சத்தமிடு. வாழ்க்கைப்பட்டவளுடைய பிள்ளைகளை பார்க்கிலும் அநாத ஸ்திரீயினுடைய பிள்ளைகள் அதிகம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இதை படிக்கும் பொழுது எனக்கு அந்த வசனத்தில் கிடைத்த வெளிப்படுத்தல் என்னவென்றால், உங்களுக்கு ஒன்றும் இல்லை என்றாலும் நீங்கள் பாடுங்க, அதிகமாய் பாடுங்க, கர்த்தர் உங்களுக்கு அதிகமாய் கொடுப்பார். ஹல்லேலூயா. அதுதான் நாம் அங்கே பார்க்குறோம். பிள்ளை பெறாத மலடியே, கர்ப்ப வேதனை படாதவளே. கொஞ்சம் யோசித்து பார்ப்போம், பிள்ளை இல்லை, கர்ப்ப வேதனை அடையலை, எப்படி பாட முடியும்? ஒன்றுமே இல்லாத நிலைமையில் ஆண்டவர் சொல்கிறாரு, வாழ்க்கைப்பட்டவளுடைய பிள்ளைகளை பார்க்கிலும் அநாத ஸ்திரீனுடைய பிள்ளைகள் அதிகம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இல்லாத சமயத்தில் நாம் ஆண்டவரை துதிக்கும்பொழுது, பாடும்பொழுது ஆண்டவர் அதிகமாய் நமக்கு கொடுப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சங்கீதம் 37:4 சொல்லுகிறது, கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியாக இரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருளி செய்வார். ஹல்லேலூயா. ஓ ரஷகனமரதரபலபலபலபா ரிஷந்தரதனபகதா. கைத்தட்டி ஏசப்பாவனை மகிமைப்படுத்தலாமா? ஓ நல்லா உற்சாகமாக. ஓ ரபலம சகதனமரதரதாந்தரதரபரதா. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. நம்பினோரை நீர் மறப்பதில்லை, உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. நம்பினோரை நீர் மறப்பதில்லை, உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் நோக்கி பார்த்தவர்கள்ட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. நம்பினோரை, நம்பினோரை
மகாராஜா எங்கள் நேசா இரக்கத்தின் சிகரம் நீரே இயேசு மகாராஜா எங்கள் நேசா இரக்கத்தின் சிகரம் நீரே உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் இரக்கப்பட்டு போவதில்லை உமது திருநாமம் அறிந்தவர்கள் உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் இரக்கப்பட்டு போவதில்லை உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை அல்லேலூயா இயேசுவின் முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை ஆகையினால்தான் ஆண்டவர் சொல்றாரு நீ பாடு ஆனந்த சத்தமிடு உனக்கு அதிகமாய் கொடுக்கப்படும் அல்லேலூயா அல்லேலூயா எல்லாரும் எழுந்து நிற்போமா கொஞ்ச நேரம் எழுந்து நின்று நம்ம இயேசுவை பார்த்து மீண்டும் சொல்லுவோம் உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை அல்லேலூயா உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை நம்பினோரை நீயும் மறப்பதில்லை உமை தேடி வந்தோரைப்பதில்லை நம்பினோரை நீ மறப்பதில்லை உமை தேடி வந்தோரைப்பதில்லை உமை முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை அல்லேலூயா ஒரு வார்த்தையை நாம் சொல்லுவோம் இயேசு மகாராஜா எங்கள் நேசா இரக்கத்தின் சிகரம் நீரே எல்லாரும் சொல்லமா இயேசு மகாராஜா எங்கள் நேசா இரக்கத்தின் சிகரம் நீரே மீண்டும் சொல்லுவோமா இயேசு மகாராஜா எங்கள் நேசா இரக்கத்தின் சிகரம் நீரே நம் இரக்கத்தின் சிகரம் நீரே என்று சொல்லும் பொழுது அப்பா இயேசு நமக்கு இறங்கி ஒத்தாசை பண்ணுவார் அல்லேலூயா நமக்கு இறங்கி ஒத்தாசை பண்ணுவார் அல்லேலூயா அல்லேலூயா ஏனென்றால் அவர் நம்மை ஏந்துகிற தெய்வம் அவர் நம்மை தாங்குகிற தேவன் அல்லேலூயா ஏசாயா 46:3-4 இப்படியாய் சொல்கிறது தாயின் வயிற்றில் தோன்றினது முதல் உங்களை ஏந்தி தாயின் கர்ப்பத்தில் உற்பத்தியானது முதல் உங்களை தாங்கினேன் உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்து வந்தேன் இனிமேலும் நான் ஏந்துவேன் நான் சுமப்பேன் நான் தப்பு விப்பேன் அல்லேலூயா அல்லேலூயா பிரைஸ் தி லார்ட் அல்லேலூயா ஏந்திடுவார் தாங்கிடுவார் கிருபையினால் என்னை நிரப்பிடுவார் ஏந்திடுவார் தங்கிடுவார் கிருபையினால் என்னை நிரப்பிடுவார் மீண்டும் சொல்லு ஏந்திடுவார் தங்கிடுவார் கிருபையினால் என்னை நிரப்பிடுவார் கை தட்டி ஏந்திடுவார் என்னை தாங்கிடுவார் கிருபையினால் என்னை நிரப்பிடுவார் கிருபையினால் சுமந்திடுவார்
நம்ம தாய் தகப்பன் உடன் பிறந்தவர்கள் உறவினர்கள் யாராக இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட காலம் வரையிலும்தான் நம்மை சுமக்க முடியும், நம்மை தப்புவிக்க முடியும். இந்த தேசத்தை ஆண்டவர்கள், மாநிலங்களை ஆண்டவர்கள் கூட ஜனங்களை சில மாதங்கள் சில வருடங்கள் தான் பாதுகாத்து நடத்த முடியும். ஆனால் நம் ஆண்டவர் இயேசுவோ அப்படி அல்ல. அவர் சொல்லுகிறார், முதிர் வயது வரையிலும் நரை மயிர் வரையிலும் நான் உங்களை தாங்குவேன், உங்களை ஏந்துவேன், உங்களை சுமப்பேன், உங்களை தப்புவிப்பேன் என்று சொல்லியிருக்கிறார். ஹல்லேலூயா! அவ்வளவு ஒரு நல்ல தேவன் நமக்கு இருக்கிறார். ஹல்லேலூயா! எல்லோரும் கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஓ நன்றி 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 அப்பா நன்றி 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 நன்றி. ஏந்திடுவார் அல்ல, ஏந்திட்டீர். அல்லேலூயா! என்னை இதுவரையிலும் ஏந்தி வந்து என்னை சுமந்து வந்து எல்லாம் நீர்தான் ஆண்டவரே. அந்த ஆண்டவரை நம் நன்றியோடு கூட நாம் சொல்லுவோம், இதுவரையில் எனக்கு ஜெயம் கொடுத்து என்னை நடத்தி வந்தீரே, உமக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம் என்று சொல்லி நாம் அவரை பாடுவோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா! ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம், வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். எல்லோரும் பாடுவோம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம்,
எனக்கு வாழ்வளித்த இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுத்த என் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். எனக்கு வாழ்வளித்த இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா அல்லேலூயா பாடுவே ஆனந்த தோனியா உயர்த்துவே. அல்லேலூயா அல்லேலூயா பாடுவே ஆனந்த
வாழ்த்துவே. அல்லேலூயா அல்லேலூயா பாடுவே. ஆனந்த துணியால் உயர்த்துவே. ஆஹா எனக்கு
போதும் ஐயா, ராஜா உம்ரசன்னம் போதும் ஐயா, எப்போதும் எனக்கு போதும் ஐயா. நீங்க சத்தத்தை உயர்த்தி உங்களுடைய வாஞ்சையை வெளிப்படுத்துங்க. அப்பா கிட்ட சொல்லுங்க, அப்பா உங்களுடைய பிரசன்னம் எனக்கு வேணும்பா, ராஜா உன் பிரசன்னம் எனக்கு வேணும், உங்களுடைய பிரசன்னம் என்னை சூழ்ந்து கொள்ளட்டும், உங்களுடைய பிரசன்னம் என்னை நடத்திட்டம்பா, உங்களுடைய பிரசன்னம் தான் எனக்கு முக்கியம். Jesus Deva Prasanna Uragara Bashandalama Prasanna Prasanna Deva Prasanna Appa enakku inna prasanna vendum pa, oh enna nirappunga pa, enga sabaiya nirappunga pa, ummude prasannathirkaga na vandirukrom. அப்பா எங்களை நிரப்புங்கப்பா, எங்க சபையை நிரப்புங்கப்பா, எங்க சபையை நிரப்புங்கப்பா, உம்முடைய பிரசன்னத்தினால நிரப்புங்கப்பா, உம்முடைய பிரசன்னத்தினால நிரப்புங்கப்பா, உம்முடைய பிரசன்னத்தினால நிரப்புங்கப்பா. அவர் நிரப்புகிறா, அவர் நிரப்புகிறா, பிரசன்னத்தினால நிரப்புகிறா. ஓ ராபா பாபா ராமா லாபா, ஓ ரிகா பாலா சந்தா லாபா, ஓ ரகா நாராபா. அந்நிய கண்கள் அல்ல, உன் சொந்த கண்களே காணும், உன் சொந்த கண்களே காணும். உன்னை நிரப்புகிறா, உன்னை நிரப்புகிறா, உன்னை நிரப்புகிறா, அவருடைய பிரசன்னத்தினாலே நிரப்புகிறா. ஓ ராபா பாபா பாபா பாபா, போதாது போதாது போதாது, கேளுங்க அப்பாவை பார்த்து, என்ன நிரப்புங்கப்பா, என்ன நிரப்புங்கப்பா, என்ன நிரப்புங்கப்பா. ஓ ரபாலா ஷதா நமா ரபாலா பரதா லபா லபா, ஓ ரிகா பாபா ரபாலா பா ஷந்தா ரதா 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 நமா ரதா ரபாலா பரதா ரா, ஓ ரிகா தாமா ஷதா நமா ரகா தரா லபா லபா ரபா. ஆஹா பிரசன்னத்தை நம்ம சுமந்து கொள்வோம். இந்த பிரசன்னமை நிரப்பி இருக்கிறது, இந்த இடத்துல நிரம்பி இருக்கிறது. நான் நிஜமாகவே சொல்கிறேன், நாம் ஆராதிக்கும் பொழுது சிங்காசனத்தில் இயேசு உட்கார்ந்து கொண்டிருப்பதை என் கண்கள் கண்டது, என் கண்கள் கண்டது. ஓரி பாலா சந்தாராபா, ஓரி காலா பாலா சந்தாரா, ஓரி தலாமா ஷபாபா ராதா நாமா ராபா. ஹாலேலூயா. இந்த பிரசன்னத்தை சுமந்து கொள்வோம்,
இந்த பிரசன்னத்தை சுமந்து கொள்வோம். அந்த பிரசன்னத்துக்கு முன்பாக எந்த பிரச்சனையும் நிற்கவே முடியாது, எந்த போராட்டங்களும் உங்களை மேற்கொள்ளவே முடியாது, யாரும் ஜெயிக்க முடியாது. இயேசு உங்களுக்கு முன்பாக செல்கிறார், இயேசு உங்களுக்கு முன்பாக செல்கிறார், அவருடைய சமூகம் உங்களுக்கு முன்பாக செல்கிறது. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஓ நல்ல உற்சாகமாக ராதா லமா கரபா சந்தரபா ஓ ரகதர பல பலமா சந்தலா, நல்ல உற்சாகமாக கரங்களை தட்டுவோம். ஓ ஆண்டவருக்கு மகிமையை செலுத்துவோம், ஆண்டவருக்கு மகிமையை செலுத்துவோம். பரலோகம் களி கூறட்டும், பரலோகம் களி கூறட்டும். ஓ ராபா மா மா கபா சந்தலா பாரா ரி பாபா லா சதரா நா கதரபா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நம்ம உட்காருவோம்.